ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆரோ ஸ்டடி சர்க்கிள். லேட்டக் கிராஸ் கோர்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிஷியனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷனை எப்படி டைப் பண்ணுறது, எப்படி நம்பர் கொடுக்கறது, எப்படி அலைன் பண்ணுறது, எப்படி சப் ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது, மேட்ரிசஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு லேட்டக்கில் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிடுறேன். அஸ் யூஷுவல் பேசிக் டெம்ப்ளேட் தான். ஓகே, டாக்குமெண்ட் கிளாஸ் ஃபான்ட் சைஸ் இஸ் 12. டாக்குமெண்ட் கிளாஸ் இஸ் ஏ ஆர்டிக்கிள். ஓகே, ஆர்டிக்கிள் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டைட்டில் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இன் லேட்டக், மேத்தமெட்டிக்ஸ் இன் லேட்டக். ஸோ இதான் என்னோடய டைட்டிலாக இருக்க போகுது. ஓகே ஓகே, தென் ஆத்தர் நேம் ஆரோ ஸ்டடி சர்க்கிள், ஆரோ ஸ்டடி சர்க்கிள். ஓகே, தென் பிகின் டாக்குமெண்ட். என்னோட டாக்குமெண்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதான் மெயின் பாடி ஆஃப் தி கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிகின் டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே ப்ரீ ஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் டைட்டில். ஸோ இந்த கமெண்ட் தான் உங்களுக்கு டைட்டிலை கிரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். நான் ஃபஸ்ட் வந்து ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். யூடியூப் வீடியோஸ் செப்பரேட் ஃபோல்டரில் முடிஞ்ச வரைக்கும் செப்பரேட் ஃபோல்டரில் சேவ் பண்ணுங்கள். அதர்வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ப்ராப்ளம்னா நிறைய ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டேன். நான் ஃபைலை ரன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு அவுட்புட்டும் காமிச்சிடறேன், எப்படி அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட. ஓகே, வியூ மேத்தமெட்டிக்ஸ் இன் லேட்டக் ஆர்எஸ் ஸ்டடி சர்க்கிள் ஜான்வரி. டேட் வேணும் அப்படின்னா டேட்டை பிளாக் பண்ணிவிடுங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டூ டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குது. வந்து இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட், அனதர் ஒன் டிஸ்பிளே மேத்தமெட்டிக்கல் மோட். இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரன்னிங் டெக்ஸ்டோட மேக்ஸும் கலந்து வரும். டிஸ்பிளே மேத் மோட் அப்படிங்கிறது செப்பரேட் பேராகிராஃபில் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பேக்கேஜஸ் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, பேக்கேஜஸ் என்னென்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்எஸ் மேத், ஓகே, அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி மேத், தென் ஏஎம்எஸ் சிம்பிள், SYMB அப்படிங்கிற சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ரெண்டு பேக்கேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வேணும் அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் பேக்கேஜஸை. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நான் இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். இன்லைன் மேத் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபைலை ரன் பண்ணிடுறேன். யா, செக்ஷன் நம்பர் கிடச்சிது, இன்லைன் மேத் மோட் அப்படிங்கிற கண்டென்ட் கிடச்சிது. இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட் அப்படிங்கிறது ரன்னிங் டெக்ஸ்ட்டை விட ஈக்குவேஷனில் கொலாபரேஷன் ஆகிருக்கும், அதுதான் சொல்கிறோம். ஓகே, லெட் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம், லெட் FBF ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B. ஸோ ஆரோ மார்க் வேணும் அப்படின்னா டூ யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் BF ஃபங்க்ஷன். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் நான் மேத்தமெட்டிக்கல் மோடே யூஸ் பண்ணிடுறேன். நம்ம மேத்தமெட்டிக்கல் மோடு எங்கெல்லாம் இன்லைனில் மேத்தமெட்டிக்கல் மோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்டை டாலர் சைனுக்குள்ளே மட்டும்தான் ரைட் பண்ணணும். டாலர் சைனுக்குள்ளே தான் டைப் பண்ணணும், அதர்வைஸ் ஃபைல் வந்து ரன் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, நான் ஃபைலை ஜூம் பண்ணுறேன் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. இப்போ லெட் அப்படிங்கிறது நார்மல் டெக்ஸ்ட்டு, FSA ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B அப்படிங்கிறது சம் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, இதுதான் இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தென் நமக்கு என்ன சிம்பிள் வேணுமோ, உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளோட நேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளோட நேம் தெரிஞ்சால் மட்டும்தான் டைப் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு ஒரு ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிள் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் டாலர் சைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா அப்படின்னு பேக் ஸ்லாஷ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஆல்ஃபா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ லேட்டக் கமெண்ட் எல்லாமே பேக் ஸ்லாஷ் அப்புறம் தான் நீங்கள் டைப் பண்ணணும், கேப் இல்லாமல் டைப் பண்ணால் தான் சொல்கிறோம். காமா, தென் கேபிட்டல் காமா. உங்களுக்கு இதோட அதாவது சிம்பிளோட நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும், பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா கேபிட்டல் காமா தீட்டா அண்ட் சோ ஆன். இதுதான் மேத்தமெட்டிக்ஸ் இன்லைன் மோடில் டைப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். எப்படி ப்ரைம் டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வரிசையை பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன்ஸ் என்ன நொட்டேஷன் இருக்குது அடுத்த செக்ஷனில். ஓகே, நொட்டேஷன் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன். என்ன நொட்டேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம், சப்போஸ் பி ப்ரைம் அப்படின்னு வேணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. பி ஐ நீங்கள் அப்போசிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ப்ரைம் அப்படிங்கிற கமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை டூ வேஸில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காமிச்சிடறேன், இப்படிலாம் அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நொட்டேஷன் யா பி ப்ரைம் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிது. ஒன் பை என்ன யூஸ் பண்ணுறேன், சப்போஸ் உங்களுக்கு ஏ டாட் வேணும் அப்படின்னா, டாட் மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணிவிட்டு டாட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட்டுக்கு மேலே டாட் வேணுமோ அந்த யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் டாட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன், சப் ஓகே ஏ டாட் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சி ஏ டாட். இப்போ டபுள் டாட் வேணும் அப்படின்னா டபுள் டி கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஓகே, டபுள் டாட் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ டபுள் டாட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, சிங்கிள் டாட் என்ன ஆகிடும், ஏ டபுள் டாட் அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். இதே சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ லைனில் டைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரிப்ட். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சப்ஸ்கிரிப்டில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா
டைரக்டாக அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி ஏ ஒன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நீங்கள் மோர் தென் ஒன் கேரக்டர் இருக்குது அப்படின்னா, ஓகே மோர் தென் ஒன் கேரக்டர் இருந்தது அப்படின்னா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே உங்களோட கண்டென்ட்டை டைப் பண்ணணும். சப்போஸ் நான் ஒன் டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் பாருங்க, நீங்கள் கர்லி பிராசஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் உள்ள லெட்டர் மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்டில் வரும், ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே சைடில் வந்துடும். ஓகே இதே ப்ரொசீஜர் தான் சூப்பர் ஸ்கிரிப்ட்டுக்கு. சப்போஸ் நான் ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன், ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஸ்கொயர்ட் தென் ஒன் மோர் கண்டென்ட் வந்து ஏ பவர் 22 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் அதாவது ஷிஃப்ட் 6 இதை வந்து கேட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இது ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் 22 டைப் பண்ணிங்க அப்படின்னா ஏ பவர் 22 அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். ஃபைலை ரன் பண்ணுறா பாருங்கள். ஓகே ஸோ ஏ பவர் 2 ஏ பவர் 22 தென் யா சம்மேஷன் சிம்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சம்மேஷன் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸோ ஒன் இப்போ சம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா சம்மேஷன்னா உங்களுக்கு சம் அப்படிங்கிற கண்டென்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஓகே இப்போ ஃபைலை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு சம்மேஷன் சிம்பிள் கிடச்சிடும், சம்மேஷன் சிம்பிள் கிடச்சிடும். இதில் நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் டூ வேஸில் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அண்டர் ஸ்கோர், நான் ஃபஸ்ட் வந்து அண்டர் ஸ்கோர் ஓகே சப்ஸ்கிரிப்டில் உள்ள லிமிட் சூஸ் பண்ணுறோம், ஐஸ் ஈக்குவல் டு 1 2. ஓகே சூப்பர் ஸ்கிரிப்டில் என் வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் 6 யூஸ் பண்ணிவிட்டு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க என். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணேன் அப்படின்னா சம்மேஷன் பக்கத்தில் எனக்கு லிமிட்ஸ் கிடச்சிடும். ஓகே லிமிட்ஸ் கிடச்சிடும், பட் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு சைடில் கிடைக்கும், அந்த சிம்பிளுக்கும் சைடில். உங்களுக்கு இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோடில் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா சைடில் தான் கிடைக்கும், டிஸ்பிளே மோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் சென்டரில் அப்பியர் ஆகும், இந்த லிமிட்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் அப்பியர் ஆகும். இல்லை எனக்கு இன்லைன் மேத்தமெட்டிக்கல் மோட்லேயே மேலே கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு லிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணால் போதும். லிமிட்ஸ் அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சைட் வியூ கிடைச்சி. ஓகே இப்போ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக மேலேயும் கீழேயும் கிடச்சிடும். இதே தான் ப்ராடக்ட்டுக்கும், ஓகே இதே ரூல் தான் ப்ராடக்ட்டுக்கும், PROD PROD ப்ராடக்ட் தென் லிமிட்ஸ். நான் இதே லிமிட்டே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன் பாருங்கள், ப்ராடக்ட் அப்படிங்கிற ஓகே ப்ராடக்ட் ஐஸ் ஈக்குவல் டு 1 to n. தென் இன்டகிரேஷன் சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கான கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகே ஐஎன்டி இது சிங்கிள் இன்டகிரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போது டபுள் இன்டகிரல் வேணும் அப்படின்னா ஐஎன்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இதே ட்ரிபிள் இன்டகிரல் வேணும் அப்படின்னா ட்ரிபிள் ஐஎன்டி அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே அப் டு 4 லெவல் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே அப் டு 4 லெவல். ஸோ சிங்கிள் இன்டகிரேஷன், டபுள் இன்டகிரேஷன், ட்ரிபிள் இன்டகிரேஷன், லிமிட்டுக்குள்ள கமெண்ட்டு சேம் கமெண்ட் தான். நான் இதே லைனை கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஐஸ் ஈக்குவல் டு 1 to n. ஐஸ் ஈக்குவல்ட்டுன்னு யூஸ் பண்ண மாட்டோம், பட் நான் யூஸ் பண்ணுறேன் ஐஸ் ஈக்குவல் டு 1 to n. வாட் எவர் இட் மேபி உங்களோட லிமிட் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். இதுதான் ப்ரொசீஜர் இன்டகிரேஷன் டைப் பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லை காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஓவர் தி சர்க்கிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக OINT, இந்த ஓ எதை மீன் பண்ணுது அப்படின்னா சர்க்கிள் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஓகே OINT இப்போ உங்களுக்கு இன்டகிரேஷன் இந்த மாதிரி கிடச்சிடும். இதில் நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 2, 0 to 2, இன்டகிரேஷன் ஓவர் 0 to 2. இதோட அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா யா உங்களுக்கு சைடில் அப்பியர் ஆகுது. சப்போஸ் மேலே கீழே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லிமிட்ஸ் அப்படிங்கிற கமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். தென் ஃப்ராக்ஷன் டைப் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டாலர் சைனுக்குள்ள FRAC அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து ரெண்டு மேண்டேட்டரி ப்ராக்கெட் ஜெனரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வந்து நியூமரேட்டர், செகண்ட் ப்ராக்கெட் வந்து டினாமினேட்டர். சப்போஸ் நான் DX/DY/DX அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஸோ இது அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட் என்ன ஹைட்டில் இருக்கும் அந்த ஹைட்லேயே இருக்கும். தென் இதை விட கொஞ்சம் எனக்கு சைஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா DFRAG அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃப்ராகுக்கு பதிலாக DFRAG அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா டபுள் சைஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். இப்போ சைஸை கம்பேர் பண்ணுங்கள், இது என்ன சைஸில் இருக்கோ அதை விட டபுள் சைஸில் கிடைக்கும். ஓகே இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா DFRAG அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே DFRAG நியூமரேட்டர் DY சாரி வித்தின் பிரேஸுக்குள்ளே டைப் பண்ணுங்கள் DY செகண்ட் பிரேஸில் அதாவது டினாமினேட்டர் DY/DX. இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். ஓகே DFRAG யூஸ்வலாக இந்த TFRAG அப்படிங்கிற எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பவர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஒய் பவர் சம்திங் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பவர்ஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி டைப் பண்ணுறது. இப்போது நமக்கு அஸ் யூஷுவல் கமெண்ட் ஃப்ராக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவீங்க, தென் பார்சியல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கமெண்ட் கிடச்சிடும். பார்சியல் Y/பார்சியல் X அதாவது DOY/DOX அப்படிங்கிற கமெண்ட் நமக்கு ஜெனரேட் ஆகும். அவுட்புட் செக் பண்ணலாம், DOY/DOX தான் பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷனுக்குள்ள கமெண்ட்.
நெக்ஸ்ட் வந்து லிமிட் எப்படி டைப் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மேத்தமெட்டிக்கல் கமெண்ட் எஸ்கியூஆர்டி, எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் கிடச்சிடும். இதில் நான் என்த் ரூட் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னு, சப்போஸ் என்த் ரூட் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதே மேத்தமெட்டிக்கல் கமெண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வித் ஆப்ஷனில் சூஸ் பண்ணுங்கள். வித் ஆப்ஷனல் ப்ராக்கெட்டில் என்த் ரூட் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷனல் ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு பண்ணி அப்படின்னா என் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும். தென் லிமிட் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ லிமிட், ஓகே எல்ஐஎம், தென் உங்களோட லிமிட்டை சூஸ் பண்ணுங்கள் அண்டர்ஸ்கோர். ஓகே, மோர் தென் ஒன் கேரக்டர் சூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக நான் பிரேஸ் யூஸ் பண்ணுறேன். கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிட்டா தென் என் டு இன்ஃபினிட்டி, INFTY, INFTY. ஸோ இதோட கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யா லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இல்லை எனக்கு எக்ஸாக்டாக லிமிட்டுக்கு கீழே தான் எனக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லிமிட்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா யா லிமிட்டுக்கு கீழே என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது கிடச்சிடும். தென் மாடலஸ் எப்படி டைப் பண்ணுறது, இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் மாடலஸ் இருக்குது. ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மாடலஸ் இருக்குது, அதை எப்படிலாம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஸோ மாட் மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. எம்ஓடி மாட் ஆஃப் என் ஸ்கொயர், ஓகே மாட் ஆஃப் என் ஸ்கொயர். ஃபஸ்ட் நான் ஒவ்வொரு நாள் ரன் பண்ணி காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஓகே மாடுலஸ் என் ஸ்கொயர், இப்போது கேப் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே மாடுக்கும் இந்த என் ஸ்கொயர்டுக்கு இடையில் கேப் கிடச்சிருக்கு. யூஸ்வலாக இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் கமெண்ட் என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பி மாடுன்னு யூஸ் பண்ணலாம். பி மாட் அதாவது ப்ராக்கெட் அதில் வந்து கேப்பே இருக்காது என் ஸ்கொயர்ட். இப்போ இந்த கமெண்ட் என் ஸ்கொயர்ட் இப்படி கமெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அவுட்புட் செக் பண்ணுங்கள். மாடுக்கும் என் ஸ்கொயர்டுக்கும் இடையில கேப் கிடைக்காது. ஓகே மாடுக்கும் என் ஸ்கொயர்டுக்கும் இடையில கேப் கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து அனதர் கமெண்ட், உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே மாடலஸ் வேணும் அப்படின்னா பி மாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்கெட் மாட், ஓகே இதில் என் ஸ்கொயர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட அவுட்புட் செக் பண்ணுங்கள். பி மாட் யா ப்ராக்கெட் மாட் என் ஸ்கொயர்ட். யூஸ்வலாக நம்ம இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம், தேர்ட் ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். பி மாட் தான் நம்ம யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுறோம். இப்போது நீங்கள் பிஓடி மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் அந்த மாடலஸோட நம்பர்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகே பிஓடி ஆஃப் என் ஸ்கொயர் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், ஒன்லி என் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஓகே ஸோ இதான் ப்ரொசீஜர். ஃபோர் வேஸில் நம்ம மாடலஸ் யூஸ் பண்ணலாம், நாட் மாடலஸ் மாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே தென் அட்லாஸ்ட் பைனாமியல் கண்டிஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறீங்க, பைனாம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். பைனாம் ஆஃப் இதுலேயும் டூ டேர்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் சப்போஸ் என்சி, என்னன்னு யூஸ் பண்ணுறேன், சிஆர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இதோட மீனிங் என்ன ஆகுதுனா என்சிஆர் அப்படிங்கிறது தான் நமக்கு இதோட மீனிங். இதை செக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். இதுதான் ஈஸியஸ்ட் வே. ஓகே மேத்தமெட்டிக்கல் இவ்வளோ தான் நமக்கு மேத்தமெட்டிக்கல் உள்ள நொட்டேஷன்ஸ், பேசிக் நொட்டேஷன்ஸ். சம்மேஷன், சூப்பர் ஸ்கிரிப்ட், ப்ராடக்ட், இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், பார்சல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், லிமிட், மாட், தென் பைனாமியல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் டெலிமீட்டர் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே டெலிமீட்டர் இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். லெட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்டில். இப்போ ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன், டிஒய் அண்டு டிஎக்ஸ். ஓகே பிஆ சம்திங் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃபென்ஸ் காமிக்கிறதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ பாருங்கள் நான் லெஃப்ட்டில் இந்த டிஒய் பை டிஎக்ஸை நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்டுக்குள்ள ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். ஃபைலை ரன் பண்ணி அப்போ ப்ராக்கெட்டையும் அந்த கண்டென்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ அந்த ப்ராக்கெட் லெஃப்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணணும். நீங்கள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது முன்னாடி ஆர்ஐஜிஎஸ்டி ரைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இப்போ ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து ப்ராக்கெட் அந்த டிஒய் பை டிஎக்ஸை விட சின்னதாக இருந்துச்சு, இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதை தான் டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு லெஃப்ட்டில் மட்டும் ப்ராக்கெட் வேணும், ரைட்டில் ப்ராக்கெட் வேணாம் அப்படின்னா என்ன சொல், யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம், லெஃப்ட்டில் மட்டும் கொடுத்துட்டு ரைட்டில் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு நினைப்போம். ஓகே அந்த மாதிரி கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு லெஃப்ட்டில் மட்டும் தான் ப்ராக்கெட் வேணும், ரைட்டில் வேணும், அதுக்காக நான் ரைட்டில் உள்ள ப்ராக்கெட்டை கட் டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் ஃபைலை ரன் பண்ண விட எனக்கு எரர் தான் கிடைக்கும். என்ன எரர் கிடைக்குதுன்னு பாருங்கள், மிஸ்ஸிங் ரைட். ஸோ லெஃப்ட்டன் ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரைட் அப்படிங்கிறத முடிக்கணும். இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி கமெண்ட்ஸ் தான், இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி. அதாவது லெஃப்ட்னு ஆரம்பித்தா கண்டிப்பாக ரைட்டில் முடிக்கணும். ஸோ நான் ரைட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன், எனக்கு ரைட்டில் வந்து எந்த ஒரு சிம்பிளுமே வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் டாட் யூஸ் பண்ணணும். ஓகே ரைட்டில் டாட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைலை ரன் பண்ணுங்கள்.
இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு லெஃப்டில் மட்டும் கிடச்சிது, ரைட்டில் கிடைக்கல. நீங்கள் இந்த நொட்டேஷனை நீங்கள் என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்கெட் மட்டும்தான் கிடையாது. நீங்கள் அர்லி பிரேசஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், இல்லை வேர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணலாம், என்ன ஆப்ஷன் வேணாலும், என்ன சிம்பிள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது, அதை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ், மைனஸ் ஆர் ப்ளஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஆஸ்ட்ரிக் சிம்பிள், கப், கேப், இன்டர்செக்ஷன், யூனியன், ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படிங்கிற சிம்பிள் வேணும். யூஸ்வலாக எப்படி டைப் பண்ணுவீங்க, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, பிஎம். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. நம்ம ஃபைலை ரன் பண்ணுறேன், தேர்ட் செக்ஷனில் எப்படி அப்பியர் ஆகுது, ஃபோர்த் செக்ஷனில் எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பேக் ஸ்லாஷ் பிஎம். இதே எனக்கு மைனஸ் ஆர் ப்ளஸ் வேணும் அப்படின்னா ஏ எம்பி. ஓகே, மைனஸ் ஆர் ப்ளஸ் பி. இப்போ ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஃபஸ்ட் அப்பியர் ஆகும், ப்ளஸ் செகண்ட் அப்பியர் ஆகும். ஓகே, மைனஸ் ஆர் ப்ளஸ். தென் டிவிஷன் வேணும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம கீபோர்டில் வந்து இந்த இதே கிடையாது, சிம்பிளே கிடையாது, டிவிஷன் அப்படிங்கிற சிம்பிளே கிடையாது. டிஐவிபின்னு சொல்லி, டிஐவின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன் சிம்பிள் கிடைச்சிடும். ஏ பி, ஓகே, ஏ டிவிஷன் பி அப்படிங்கிற சிம்பிள் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா ஏ டைம்ஸ் பி அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்கு டைம்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏ டைம்ஸ் பி. ஸ்டார் ப்ராடக்ட் சர்க்கிள், சப்போஸ் 100 டிகிரி அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் ஏ பவர் சிஐஆர்சி. ஓகே, சிஐஆர்சி சர்க்கிள் அப்படிங்கிறது தான் சிஐஆர்சின்னு யூஸ் பண்ணுறோம். அவுட்புட் செக் பண்ணுங்கள். ஓகே, ஏ பவர் சர்க்கிள் அப்படின்னு கிடச்சிடும். ஏ பவர் ஜீரோ கிடையாது, ஏ பவர் சர்க்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி அண்ட் சோ ஆன். ஓகே, தென் இன்டர்செக்ஷன் வேணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கன்டென்ட்டுக்காக டாலர் சைன் ஏ கேப். ஸோ ஏ கேப் பி. யூனியன் வேணும் அப்படின்னா ஏ கப் பி, ஏ கப் பி. இப்போ நான் ஃபைலை ரன் பண்ண அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். யா, ஏ கேப் பி, ஃபஸ்ட் ஒன் இஸ் கேப் இன்டர்செக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் யூனியன். இதே எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு ஸ்கொயர் கேப், ஸ்கொயர் கப் வேணும் அப்படின்னா அதுவும் நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும். ஏ எஸ்கியூ ஸ்கொயர் சியூபி, ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறார். அவுட்புட் பாருங்கள், ஏ ஸ்கொயர் கப் பி. ஓகே, ஏ ஸ்கொயர் கப் பி. இதே யூ ப்ளஸ் அண்ட் வெஜ் ஆட்டோமேட்டாக படிச்சிங்க அப்படின்னா தெரியும் ஆட்டோமேட்டா. ஓகே, வெஜ் பி அப்படிங்கிறதுலாம் யூஸ் பண்ணுவோம். தென் டைமண்ட் ஷேப். தென் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சிம்பிள் ஓ ப்ளஸ் ஓ மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓ ப்ளஸ் அண்ட் ஓ மைனஸ் ஓ. ஓகே, ஓ ப்ளஸ் ஓ மைனஸ் தென் ஓ டைம்ஸ் ஓ டைம்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளுக்குள்ளே ப்ளஸ் மைனஸ் டாட் எல்லாமே அப்பியர் ஆகும். ஓகே, ஓ ப்ளஸ் ஓ மைனஸ் ஓ டைம்ஸ் அண்ட் ஸோ ஒன். நெக்ஸ்ட் வேறு என்ன சிம்பிள், அதிகபட்சம் இந்த சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேறு சிம்பிள் வேணும் அப்படின்னா நம்ம ட்ரையல் அண்ட் எரர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டெக் மேக்கர் அப்படிங்கிற லேட்டக் எடிட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதிலே எல்லா சிம்பிள்ஸும் நமக்கு கிடச்சிடும், இதுலேயே எல்லா சிம்பிள்ஸுமே நமக்கு அப்பியர் ஆகிடும். அது எப்படின்னு செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரக்சரில் போய்ட்டு இங்கே சிம்பிள்ஸ் கொடுத்தீங்க எல்லா சிம்பிளுமே அப்பியர் ஆகும். ஓகே, இதோட நேம் தெரியலை அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இதுக்கான கமெண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். சப்போஸ் இந்த சிம்பிள் வேணும் அப்படின்னா, இந்த சிம்பிள் வேணும் அப்படின்னா ப்ரொபோஷனல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். பிஆர்ஓபி டூ ப்ரொபோஷனல் டூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு சிம்பிள்ஸ் அப்பியர் ஆகிடும். ஓகே, எல்லா எடிட்டர்லையுமே இருக்குது, ஒவ்வொரு எடிட்டர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் பேசிக் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், என்னென்ன ரிலேஷன் இருக்குது, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ப்ரொப்போஷனல், சப்செட், சூப்பர் செட் அண்ட் ஸோ ஒன். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் ரிலேஷன் ஆப்ரேட்டர். ஓகே, ரிலேஷன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இப்போ ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். ஏ எல்இக்யூ பி. ஓகே, ஏ எல்இக்யூ பி, ஜிஇக்யூன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி. இப்போ ஏ ஜியூக்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுது, கிரேட்டர் தன் சிம்பிள் கிடச்சிடும். ஓகே, ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி. தென் பிலாங்ஸ் டு, சப்செட், சூப்பர் செட் அண்ட் ஸோ ஒன். ஓகே, தென் அடுத்த கண்டிஷன் ஏ இஸ் எ சப்செட். சப்செட் மட்டும் வேணும் அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை சப்செட் ஆர் ஈக்குவல் டு வேணும் அப்படின்னா என்ன கொடுக்கலான்னா சப்செட் இக்யூ அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஏ சப்செட் EQ அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்து ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டிசைன் கிடச்சிடும். ஜஸ்ட் பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். யா, ஏ சப்செட், ஏ சப்செட் ஆர் ஈக்குவல் டு. சப்போஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் ஏ இன் கேபிட்டல் ஏ.
small a belongs to capital A அப்படினு சொல்லி கிடைச்சிரும். சப்போஸ் does not belongs to அப்படிங்கறப்ப not in அப்படினு யூஸ் பண்ணலாம். ஓகே. சப்போஸ் one more command b not in a b not in a இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா b does not belongs to a அப்படிங்கற ஒரு சிம்பிள் கிடைச்சிரும். b does not belongs to a அப்படினு கிடைச்சிரும். சிமிலர்லி sim equivalent eqiv equal not equal to and so on. சப்போஸ் உங்களுக்கு ப்ரொபோஷனல் டூ அப்படின்னு வேணும் அப்படின்னா ஓகே அதுக்கான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பிஆர்ஓபி டூ ப்ரொபோஷனல் டூ பீட்டா. ஓகே ஃபைல கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டூ பீட்டா அப்படிங்கிறது கிடைச்சிடும். தென் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் பிஆர்பி ஓகே பெர்பெண்டிகுலர் டூ ஒய் சாரி பிஆர்பி ஓகே பிஆர்பி இதோட சிம்பிள் பாரு எக்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒய் அப்படின்னு கிடச்சிடும். ஓகே ஸோ இதுதான் பேசிக் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதிகபட்சம் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கமெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வேணும் அப்படின்னா ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட கொரீஸை சென்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களோட கொரீஸ் என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒன் டேக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே தென் நான் ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ண போகிறேன். ஓகே ஒரு இன்லைன் ஈக்குவேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். தென் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அடுத்த செக்ஷன் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். ஓகே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகின் ஈக்குவேஷன். ஓகே பிகின் ஈக்குவேஷன் இதை என்வைர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன் என்வைர்னமெண்ட். ஓகே எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட். ஓகே ஸோ இது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ஆர்ஜின் வந்து சென்டர் சாரி சென்டர் வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லும். ஓகே ஸோ அதோட அவுட்புட் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நீங்கள் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு என்வைர்மெண்ட் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பேஜோட சென்டரில் தான் அப்பியர் ஆகும். ஜஸ்ட் செக் பண்ணுங்கள் பேஜோட சென்டரில் தான் அப்பியர் ஆகும். ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு கிடச்சிடும். ஆட்டோமேட்டிக்காகவே ஈக்குவேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகிடும். நீங்கள் அடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறீங்க. ஓகே ஒன் மோர் ஈக்குவேஷன் பிகின் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு இசட் இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் ஜெனரேட் ஆகும். அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு சொல்லி ஜெனரேட் ஆகும். கன்சிக்யூட்டிவாகவே ஈக்குவேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை டெலிட் பண்ணிட்டேன் அப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதே டாக்குமெண்ட்டு வேர்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு பத்து ஈக்குவேஷன் வச்சுருக்கீங்க உங்கள் கைடோ உங்கள் ப்ரொஃபஸராக சொல்கிறாங்க ஈக்குவேஷன் நம்பர் டூ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க யூஸ்வலாக ஈக்குவேஷன் நம்பர் டூவாக டெலிட் பண்ணுவீங்க. ரிமைனிங் அதுக்கப்புறம் உள்ள ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் டூ த்ரீயை டூவாக மாற்றணும் ஃபோரை த்ரீயாக மாற்றணும் அண்ட் ஸோ ஒன் டென்னை நைனாக மாற்றணும். பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டூ அப்படிங்கிற நம்பர் ஒன்னாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே டூ அப்படிங்கிற நம்பர் ஒன்னாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இதுதான் பியூட்டி ஆஃப் லேட்டக். ஓகே ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்பர் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதை எந்தெந்த வேலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு பக்கத்தில் நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணலாம் ஒன்று. ஓகே ஃபைலை ரன் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் டூக்கு நம்பர் கிடைக்காது ஏன்னா ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு ஸ்டார் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டம் கிடையாது கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் நோ நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அதாவது ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நோ நம்பர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு ஃபைலை ரன் பண்ணாலும் ஈக்குவேஷன் நம்பர் அப்பியர் ஆகாது. இல்லை நோ நம்பர் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நோ டேக் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஓகே நோ டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈக்குவேஷன் நம்பர் அப்பியர் ஆகாது. தென் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் எங்களுக்கு வந்து டேக் வந்து என்னோட பேரில் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட் நான் இதை ஃபைலாக ரன் பண்ணிடுறேன் ஈக்குவேஷன் டூன்னு அப்பியர் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் டூக்கு பதிலாக நான் சம்திங் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் லீனியர் ஈக்குவேஷன் வாட் எவர் இட் மேபி நான் என்னோட நேமை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன யூஸ் பண்ணலாம் நீங்கள் டேக் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே டிஏஜி அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி உங்களோட நேமை கொடுத்துட்டீங்க உங்களோட டேக் என்ன வேணுமோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அப்பியர் ஆகிடும் செபா அப்படிங்கிறது என்னோட டேக்காக இருக்குது நான் கொடுத்துட்டேன். இதை ரினியூ பண்ணணும் அப்படின்னாலும் ரினியூ பண்ணலாம். இது சிங்கிள் அதாவது சிம்பிள் ஈக்குவேஷன் ஒரு லைனில் இருந்தது அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு அரே ஆஃப் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு அதாவது குரூப் ஆஃப் ஈக்குவேஷன் அரே ஆஃப் ஈக்குவேஷன். ஓகே இதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ண போது ஒரே ஒரு கமெண்ட்டு தான் அலைன் மட்டும்தான் நினைப்பேன். இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் பாசிபிள் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேதர் கேதர் ஸ்டார் ஈக்குவேஷன் அரே அலைன் அலைன் அட் எக்ஸ் அலைன் எஃப்எல் அலைன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒன்லி ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க
அலைன் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே போட்டு கம்பைன் பண்ணி நம்ம மறந்து போகிறது இல்லை, கொலாபரேஷன் பண்ணுறதை விட கொலாபரேட் பண்ணுறதை விட ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். பிகின் அலைன் அப்படிங்கிற கமாண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிகின் அலைன் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஈவன் சிங்கிள் ஈக்குவேஷனுக்குமே யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, சப்போஸ் நான் குரூப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லேட்டக்கில் வந்து டபுள் பேக்ஸ்லாஸ் யூஸ் பண்ணுறது நியூ லைனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, தென் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டேன். ஓகே, டூ செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ். ஓகே, ஏபிசி அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள், நீங்கள் கான்செப்டை பார்க்காதீங்க. நான் சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன், என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிள் ஈக்குவேஷன், தென் அரே ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் நீட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்ட் அண்ட் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒன் அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிட்டது, தென் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆகுது. சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், பிஃபோர் தட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அலைன்மெண்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக மேத்தமெட்டிஷியன்ஸ் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஈக்குவல் டு சைன் ஃபுல்லாக நேராக இருக்கிற மாதிரி தான் எழுதுவோம். இப்போ நான் ஈக்குவல் டு சைனுக்கு நேராக அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். எந்த பொசிஷனில் உங்களுக்கு அலைன்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டருக்கு முன்னாடி நீங்கள் அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். யூஸ்வலாக அண்டு வந்து காலம் செப்பரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அனதர் காலமாக கன்சிடர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன், எப்படி அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஈக்குவல் டு சைனுக்கு நேராக அலைன் ஆயிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஈக்குவல் டு சைனுக்கு நேராக அலைன் ஆகியிருக்கு. ஓகே, இதுதான் அலைனோட பியூட்டி அண்ட் லேட்டக்கோட பியூட்டி. சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நோ டேக் அப்படிங்கிறத அந்த டபுள் பேக் ஸ்லாஷுக்கு முன்னாடி நோ டேக் அப்படிங்கிறத கொடுத்துடுங்க. ஓகே, டபுள் பேக் ஸ்லாஷுக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் நோ டேக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன, அது ஃபைலை ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒன்லி லாஸ்ட் லைனுக்கு மட்டும் ஈக்குவேஷன் ஃபோர் அப்படிங்கிறத அப்பியர் ஆகும். யா, ஈக்குவேஷன் டூ அப்படிங்கிறது அப்பியர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், ஈக்குவேஷன் டூ அப்படிங்கிறது அப்பியர் ஆகிடும். ஓகே, ஸோ ஒரே ஒரு ஆப்ரேட்டர் மட்டும், ஒரே ஒரு என்வைரன்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இது மட்டுமே எனஃப் நமக்கு. ஓகே, அலைன். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் அலைன் ஈக்குவேஷன் வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட்டில் தான், சாரி சென்டரில் அலைன் ஆகிருக்கு, ஈக்குவேஷன் நம்பர் உங்களுக்கு லெஃப்ட்டில் கிடச்சிடும். இல்லை எனக்கு ஈக்குவேஷன் ஃபுல்லாக லெஃப்ட் அலைனில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனல் ப்ராக்கெட்டில் எஃப்எல் இக்யூ அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். எஃப்எல் இக்யூ ஃப்ளஷ் லெஃப்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள் எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக என்ன இருந்தது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லாம் சென்டரில் இருக்கு. ஓகே, எஃப்எல் இக்யூஎன் ஈக்குவேஷன், ஜஸ்ட் வெயிட் எ மினிட். யா, ஐக்கு யா, எஸ் நவ் இட்ஸ் ஓகே. எஃப்எல் இக்யூஎன் ஃப்ளஷ் ஈக்குவேஷன், ஃப்ளஷ் லெஃப்ட் ஈக்குவேஷன். ப்ரீவியஸாக இந்த ஈக்குவேஷன் வந்து சென்டரில் அப்பியர் ஆகிருந்தது. ஓகே, இப்போ எனக்கு சென்டரில் அப்பியர் ஆகுது. எனக்கு ஈக்குவேஷன் நம்பரும் ரைட்டில் வேணாம் லெஃப்ட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் இக்யூஎன் ஓ. ஓகே, லெஃப்ட் ஈக்குவேஷன் நம்பர் கரெக்டானு தெரியலை, செக் பண்ணுங்கள். யா, உங்களுக்கு ஈக்குவேஷன் நம்பர் வந்து ப்ரீவியஸாக எங்கே இருந்தது அப்படின்னா ரைட் சைடு இருந்தது, ரைட் கார்னரில். ஓகே, ரைட் எண்டில் உங்களுக்கு லெஃப்ட் எண்டில் கிடச்சிது. ஓகே, நீங்கள் இதை மாடிஃபை பண்ணலாம், ப்ளஸ் லெஃப்ட் ஈக்குவேஷன் அண்ட் லெஃப்ட் ஈக்குவேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ்வல் டிஃபால்ட் ஃபார்மேட்லேயே நான் செக் பண்ணிடுறேன் ஒன்ஸ் அகேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா சப் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சப் ஈக்குவேஷன்ஸ் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள், நெக்ஸ்ட் செக்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன், சப் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ சப் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டூ, நமக்கு நெக்ஸ்ட் எப்படி வேணும் அப்படின்னா த்ரீ ஏ த்ரீ பி த்ரீ சி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நான் நம்பர் சப் ஈக்குவேஷன் நம்பர் அப்படிங்கிறத ஜெனரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அதுக்கு என்ன என்வைரன்மெண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிகின் சப் ஈக்குவேஷன்ஸ், சப் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, சப் ஈக்குவேஷன் எண்டு சப் எண்டு சப் ஈக்குவேஷன் சப் ஈக்குவேஷன்ஸ் நான் இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நோ டேக் அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்து விட்டுறேன். ஏன்னா எனக்கு டேக் வேணும் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைலில் ரன் பண்ணுறேன். எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். த்ரீ ஏ த்ரீ. ஸோ சப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகிடுச்சு, என்ன அன்டிஃபைன்ட் அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, அன்டிஃபைன்ட் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் எரர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்குது சப் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஃபைலில் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். த்ரீ ஏ, யா, என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். த்ரீ ஏ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் த்ரீ ஏ த்ரீ பி த்ரீ சி அப்படின்னு சொல்லி
इतना सब ईक्वेशन क्रिएट पड़ा प्सिजर नेक्स्ट नाम पड़पो अब ईक्वेशन एट टेक्स्ट आड पड़ा अब चेक पड़पो ओके ईक्वेशन टेक्स्ट आड पड़नों सपोज नहीं अंड अब लास्ट ईक्वेशन यूस अंड अब टाइपों अंदमि अंडन टाइपा अब पाँच नार्मला टाइपो अब एंर गेपेम फॉन्ट स्टैल मारी कंटिन्यूसा टेक्स्ट अपीरा पोसीन टेक्स्ट वेणूँ इन कमेंट यूस पड़े बैक् क्लास टेक्स्ट अभी यूस पड़ा ओके थ्री वेस यूस पड़ना ओके पाती डिफ्रेंस बैक् क्लास टेक्स्ट यूस पड़ा इलाटीन एम पाक्स अभी यूस पड़ा इलाटीन मैथ आर एम अभी कमेंट यूस पड़ा बट ना यूस पड़े टेक्स्ट मट यूस पड़पर ओके कमेंट वे टेक्स्ट अभी यूस पड़ी के नेक्स्ट वो कंडीशनल एक्सप्रेशन एपी यूस पड़े अब पाकपर ओके कंडीशनल एक्सप्रेशन एपी यूस पड़े f of x is equal to 1 minus x or something okay so epdi create pandrathu adinchi paarenga now for example na enna function create panna pora adina f of x is equal to x if x is positive or 1 minus x if x is negative abingara na create panna pora adukana procedure na display math mode use panikiran f of x equal to okay enak enna venum adina first line la f of x equal to x nu venum if x is positive that means x greater than 0 second line la enak enna venum adina x 1 minus x if x is negative okay that means x is less than or equal to 0 epdi create pandren paathukonga adukana command begin cases abingira option use pannanum okay environment begin cases end cases okay begin cases end cases and first line x abingira f of x is equal to x epo abina if na text edala add pandra adha purpose kaga na text adin solli kudutta x is greater than 0 idu enak first line la venum second line la enna venum abina 1 minus x 1 minus x comma text okay if abingra condition use pandran okay if x is less than 0 but na ipo inda file run pandran alignment illama irukum idhula align pandrad eppdin solra first okay f of x is equal to x x greater than 0 1 minus x enak ipo if abingra position ku neera align pananum appdi nenikiran okay adhavadhu and symbol use panna porom okay and symbol use panninga adinaley column separation अलेमेंट पर्पस यूस पड़े इंजीन फैल रन पड़ी अब चेक पड़ी पांगफ़ ना अलेन आज रे लाइन मटा कुमें लाइन वाले कुछ ना तर्ड कंडीशन यूस पड़े एक्स इज ईक्वल टू जीरो ओके एक्स इज ईक्वल टू जीरो अब आज यूशल एक्स स्क्वायर्ड अब सारी जीरो अब एक्स इज ईक्वल टू जीरो अब टेक्स इफ अभी कंडीशन आड पड़ा इफ एक्स ईक्वल टू जीरो इतना फैल रन पड़े फैल रन पड़ो अवटपुट ओके एवंसा कुछ न्यू लाइन कमेंट क्रियेट पड़ी ओके ओके देन वन मोर कंडीशन नम्बर डेलिमीटर अब पाता अंत डेलिमीटर इप्ली यूस पड़े अब पाकपर फार एक्सापल बिगिन ईक्वेशन ना और ईक्वेशन क्रियेट पड़े वित् नंबर ना क्रियेट पड़े एफ ऑफ अब ना कुछ अंत डेलिमीटर यूस अभी ना इंपल वर ओके डी फ्रैक्शन कुछ एक्स प्लस वन by 2 x plus 1 by 2 plus 2 அப்படிங்கற ஒரு கண்டிஷன் நான் கொடுக்கறேன் இப்போ நான் ஃபைல ரன் பண்றேன் எனக்கு என்ன நடக்குது அப்படிን பாருங்க ஓகே இப்போ இந்த டெலிமீட்டர் செக் பண்ணீங்க அப்படினா இந்த பிராக்கெட் வந்து எனக்கு கரெக்ட்டா இல்ல கரெக்ட்டா ஃபிட் ஆகல ஓகேவா சோ அந்த परपஸ்க்காக ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்படினு சொல்லி யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் யூஸ் பண்ணிருக்கேன் கடைசியா பிராக்கெட்டுக்கு முன்னாடி ரைட் அப்படினு யூஸ் பண்றேன் இப்போ நான் ஃபைல ரன் பண்ணா அப்படினா இந்த பிராக்கெட்டுக்குள்ளற இந்த டெக்ஸ்ட் அப்பியர் ஆகும் ஓகே இப்போ பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நான் வேல்யூ கால்குலேட் பண்ணப் போறேன் x ஓட வேல்யூ 0 வா இருந்துச்சு அப்படினா இதோட வேல்யூ என்னடினு சொல்லிட்டு சோ அதுக்காக நான் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிறேன் அப்படினா லெஃப்ட்ல வந்து நான் எம்டியா கொடுத்துறேன் அதாவது லெஃப்ட் டாட் யூஸ் பண்ணிருக்கேன் ரைட்ல வந்து நான் வெர்டிகல் லைன் கிரியேட் பண்ணப் போறறேன் ஓகே வெர்டிகல் லைன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இதில அண்டர்ஸ்கோர் x ஈக்குவல் டு அப்படினு சொல்லி மோர் தென் ஒன் கரெக்டர் அதனால பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன் x ஈக்குவல் டு 0. சாரி பெட்டர் x ஈக்குவல் டு 0 இப்போ நான் ஃபைல ரன் பண்ணா அப்படினா எனக்கு என்ன நடக்குது அப்படினு பாருங்க x ஈக்குவல் டு 0 மீன்ஸ் 2.5 அப்படினு எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ நான் ஃபைல ரன் பண்றேன் யா x ஈக்குவல் டு 0 இங்க வெர்டிகல் லைன் எனக்கு ரைட் லெஃப்ட்ல வெர்டிகல் லைன் கிடையாது அதுக்காக தான் இந்த லெஃப்ட் டாட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கேன் ரைட்ல வெர்டிகல் லைன் இருக்கு சோ அதுக்காக தான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன் ஓகே சோ या इत बेटर वे ओके नेक्स्ट वो ना कोशन अब सर ईक्वेशन अलेन पड़ मु अलेन पड़े कष्ट अभी अलेन पड़े अब नया केटर नम्बर यूशल मैनुला डबल बैक्स क्लास कुछ फैल वो लाइन रन पड़ी अदा पड़ी
ஓகே. இப்போ நான் எப்படி ஈஸியாக அலைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒரே ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமெண்ட்ஸ். அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். நான் பிகின் அலைன் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்பர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்டை க்ரியேட், ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23x2. ஓகே, 23x2 தென் ப்ளஸ் 24x2. ஓகே ப்ளஸ், ஸோ நான் இந்த லைனே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, நிறையா டைம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். ஃபைலை ரன் பண்ணால் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன ஆகிடுச்சு, மார்ஜினை விட எக்ஸீட் ஆகி ரொம்ப தூரம் வெளியில் போயிடுச்சு. ஓகே, மார்ஜினை விட எக்ஸீட் ஆகி ரொம்ப தூரம் வெளியில் போயிடுச்சு. ஜஸ்ட் இதே ஈக்குவேஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைன் கமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஃபுல்லாக அலைன் ஆகிடும். அது எப்படின்னு பார்க்குறீங்களா, என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிகின் அலைனுக்கு அப்புறம் பிகின் ஆட்டோ பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, பிகின் ஆட்டோ பிரேக் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே எண்டுக்கு முன்னாடியும் எண்ட் ஆட்டோ பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இங்கே ஆட்டோ பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டோம், பட் இங்கே ஆட்டோ பிரேக் அப்படிங்கிற பேக் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, அடுத்த பேக்கேஜ் யூஸ் பேக்கேஜ் ஆட்டோ பிரேக், ஆட்டோமேட்டிக் பிரேக். ஓகே, இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் அவுட்புட்டை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அட் லாஸ்ட் பேஜ், கடைசி பேஜ்லாம் யூஸ் பண்ணுங்க. ஓகே யா, நான் வேறு எந்த கமெண்ட்டுமே யூஸ் பண்ணலை. என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஈக்குவேஷன் அலைன் ஆகிடுச்சு பேஸ் ஆன் தி கமெண்ட் ஆட்டோ பிரேக். நெக்ஸ்ட் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வேர்ட் மேட்ரிசஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்குது. ப்ராக்கெட்டை பேஸ் பண்ணி ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், தென் டிட்டர்மினன்ட், தென் நார்ம் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், அது எல்லா கமெண்ட்டும் எப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, தென் கமெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க, என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து பிகின் மேட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஒன் செகண்ட் காலம். ஓகே, ஸோ அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே காலம் செப்பரேஷன். டபுள் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரோ 3 and 4. இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4 எந்த ஒரு ப்ராக்கெட்டும் இல்லாமல் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் இதே கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸில் நான் பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பி மேட்ரிக்ஸ் அப்படின்னா ப்ராக்கெட்டட் மேட்ரிக்ஸ். ஓகே, உங்களுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கிடச்சிட்டு ஃபைலில் ரன் பண்ணுறேன், பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யா 1, 2, 3 ஒன் செகண்ட் இதே கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். பி அப்படின்னு கொடுக்குறேன். பி அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு மேட்ரிக்ஸ் ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட் யா நெக்ஸ்ட் இதே கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு வி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். வி அப்படின்னு சொன்னீங்கன்னா வெர்டிக்கல் லைன், அதாவது டிடெர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா டிடெர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். இதே நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் வின்னு கொடுத்தோம் அப்படின்னா நாம் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். கேபிட்டல் வி. இப்போ நான் ஃபைலை ரன் பண்ண அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, நாம் கிடைக்கும், நாம் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஓகே யா, இதுதான் ஈஸியான வே மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓவர்லைன் அண்டர்லைன் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓவர்லைன் அண்டர்லைன். நான் நியூ ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். பிகின் ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் வந்து ஒரு 3 set of matrices, 3 set of elements க்ரியேட் பண்ணுறேன். a11 + a22. ஓகே, a12 + a13. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் a21, அதாவது மேட்ரிக்ஸோட என்ட்ரியை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, a22 + a23. ஓகே, ஃபஸ்ட்டு நான் அவுட்புட் காமிச்சிடறேன். யா அவுட்புட் காமிச்சாச்சு. a11, இந்த ஃபஸ்ட்டு 3 elements எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா சம் ஆஃப் தி ஃபஸ்ட் ரோ ஆஃப் தி மேட்ரிக்ஸ், செகண்ட் ஒன் வந்து சம் ஆஃப் தி செகண்ட் ரோ ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது ப்ராக்கெட் கொடுத்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் இதே ஈக்குவேஷனே காப்பி பண்ணி ஒன் செகண்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன் டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இப்போது அண்டர்லைன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். அண்டர்லைன் கொடுத்துட்டு இப்போது அண்டர்லைனுக்குள்ளே எந்தெந்த என்ட்ரிஸ்லாம் வேணுமோ அந்த என்ட்ரிஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கர்லி பிரேசஸ்க்குள்ளே கர்லி பிரேசஸ் பார்த்துக்கோங்க, அண்டர்லைன். நெக்ஸ்ட் வந்து நான் ஓவர் லைன் கொடுக்குறேன். ஓவர் லைன். இப்போது நான் ஃபைலை ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 entries அண்டர்லைன் கிடைக்கும், லாஸ்ட்டு 3 entries ஓவர் லைன் கிடைக்கும். ஓகே, ஓவர் லைன் கிடைச்சிடும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும். ஓகே, சூப்பர் ஸ்கிரிப்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு
रू अब ना टाइप पड़े जस्ट अवपुट पारें एपी कॉरी नमक वो अंडर स्कोर वो ओके अंडर स्कोर फर्स्ट रो अब कुछ अब रो की अंडर स्कोर अब कैके नेक्स्ट वो ओवर ब्रेस अंडर ब्रेस एपी क्रियेट पड़े अब पारें ओवर ब्रेस अंडर ब्रेस इे ईक्वेशन का ओके ना नेक्स्ट वे ईक्वेशन क्रियेट बेटर ना फर्स्ट ईक्वेशन कापी पड़े ईक्वेशन कापी पड़े अगर अंडर लाइन ओवर लाइन कुछ अगे ओवर ब्रेस अंडर ब्रेस को ओके अंडर ब्रेस अंड ओवर ब्रेस अब कुल नेक्स्ट वो ओवर ब्रेस इले रन पड़ी ब्राकेट अंत ब्रेस कैके ओवर ब्रेस अंडर ब्रेस फर्स्ट ओवर ब्रेस कीला युक्त फर्स्ट रू अभी कें सूपर स्क्रिप्ट सेकंड सॉरी सूपर स्क्रिप्ट सेकंड अब सेकंड रो इला रन पड़ी एक्सैक्टा पोजीशन मेल की फर्स्ट रो दिस इज माय फर्स्ट रो दिस इज माय सेकंड रो ओके इधर ईसियान वे नेक्स्ट नाम पड़पर अब सपोज उ नया क्वेश्चन अरेस आगे नम्बर समेशन अंड प्राक्ट को समेशन के की लाइन मटा कुछ सपोज रेन वो ओके अब पड़े अब बिगिन ईक्वेशन ईक्वेशन जेनरेट पड़े बिगिन ईक्वेशन समेशन सिंपल को ओके की वो अब फार एक्सापल ना कुछ फर्स्ट पारें ईस ईक्वल टू वन ईस ईक्वल टू वन डबल बैक स्लैश इतन अब ई बिलांग्स टू कैपिटल ई बिलांग्स टू कैपिटल ई देन ओवर लाइन टेन वाक ओके एक्स अब ना फैल रन पड़े अब पारें ओके ना नेक्स्ट लाइन कमेंट को बट आना आना डबल बैक स्लैश को बट सिंगल लाइन कदम अभी अरेज आगे इतनी नम्बर ओवर कम पड़ेद ओके अब पाती कमेंट यूस पड़नों अभी पाको सब्सट्रैक अभी कमेंट यूस पड़नों सब्सट्रैक यूस पड़ी यूस पड़ी मटमें करेक्टा एक्सिस्ट आगे ओके सब एसटीएससीके सब्सट्रैक ओके सॉरी स्पेलिंग मिस्टेक टाइप पड़ी को सब स्टैक देन कर्ली ब्रेसेस क्लोज पड़ो ओके कर्ली ब्रेसेस ओपन पड़ी सब्सक्रिप्ट मटा उ सब्सट्रैक वो या सब्सट्रैक और कर्ली ब्रेसेस ओपन पड़ी क्लोज पड़ना इले रन पड़ेंगे आउटपुट चेक पड़ी अब एपी पांगा पॉसिबल कमेंट समेशन इंटर वो समेशन को प्राक्ट वो अब प्राक्ट नम्ला चूस पड़ी के முடியும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஒன் நான் ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட்டேன் தென் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் ஓகே ஓகே ப்ராடக்ட் வேணால் நம்ம சைடு செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் ஓகே அதாவது ப்ராடக்ட் சிம்பிளுக்கும் நான் ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட் சிம்பிள் கொடுத்துறேன் பிஆர்ஓடி ஓகே ஓகே ப்ராடக்ட் சிம்பிள் கிடச்சது இந்த சைடுக்கு மேலே கீழே இந்த ஃபோர் கார்னர்ஸ்லேயும் எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் சைடு செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் ஓகே சைடு செட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேண்டேட்ரி ப்ராக்கெட் வந்து லெஃப்ட் சைடு என்ட்ரி இது வந்து ரைட் சைடு என்ட்ரி லெஃப்ட் சைடு என்ட்ரியில் அப்படின்னா கீழே ஒன்னு இருக்கணும் மேலே டூ இங்கேயும் அதே தான் கீழே த்ரீ மேலே ஃபோர் இப்போ நான் ஃபைவ்ல ரன் பண்ணேன் அப்படின்னா எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் இந்த ப்ராடக்ட் சிம்பிளில் யா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது கிடச்சிரும் இப்போ சைட் பை சைடு ஈக்குவேஷன்ஸும் நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும் அது எப்படி ஈக்குவேஷன் ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறது சேம் கண்டிஷன்ஸ் தான் என்ன யூஸ் பண்ண போகிறோம் டேபிள் அண்ட் ஃபிகர்ஸில் யூஸ் பண்ண மாதிரி தான் ஹெச்எல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மினி பேஜ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதுதான் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ரைட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ